ஹே கைஸ், நம்ம அமேசானா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அது வந்துட்டு இப்போ வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கா, இல்லை முன்ன இருந்ததோட அதிகமாக இருக்கா, இல்லை நம்ம வாங்குறது வந்து கரெக்ட் டைம் தானே, இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருந்தால் செம்மையாக இருக்கும்ல. பட் உண்மையாலுமே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஓகே கைஸ், இதுக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப்க்கான ரேட்டிங்ஸ் வந்து 4.1 star ரேட்டிங்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள், அதுலேருந்தே எவ்வளோ சூப்பரான ஆப் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்போட நேம் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். தென் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து சர்ச் பார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்ச் பார் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மித்ரா அந்த மாதிரி. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம் வாங்கிருக்கோ அந்த பிளாட்ஃபார்மில் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் டைப் அமேசான் இருக்குது. ஸோ அமேசான்லேருந்து நான் ஒரு ப்ராடக்ட் லிங்க் எடுத்து இதில் போட்டு நான் உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணி காட்ட போகிறோம் லைவாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அமேசான் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு எந்த இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்லாம் இல்லை, டெக்கு அந்த மாதிரி இது ரிலேட்டட் அப்படிலாம் கிடையாது, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த ப்ராடக்டான லிங்காக இருந்தாலும் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும், அதான் கான்செப்ட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒன் ப்ளஸோட இந்த ஃபோன் மொபைலோட பேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து மேலே வந்து ஷேர் பட்டன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ஷேர் பட்டனை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா அதர் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் சென்ட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த லிங்க்கை வந்துட்டு அந்த ப்ளூ கலர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு தென் ரிட்டன் அந்த ஆப்க்கே வந்து ரிட்டன் வாங்க. அந்த டவுன்லோட் பண்ண சொன்னோம்னா பேஸ்ட் பண்ணுங்க. அந்த ஆப்க்கு வந்துட்டு அந்த சர்ச் பாரில் போயிட்டு காப்பி பண்ணது வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு ட்ராக்கிங் கிடைக்கும். உங்களுக்கு வந்திருக்க கிராஃபை பார்த்தாலே தெரியுது அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக அந்த ப்ரைஸ் வந்து இருந்திருக்கு. அதாவது 2 தடவை தான் லாஸ்ட்டு 4 மந்த்ஸில் கொஞ்சம் இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கிராஃப் பாருங்கள் ஸ்டேபிளாக இருக்குது. நடுவில் வந்துட்டு அந்த May 12 something அந்த டேட் கிட்ட வந்து ஸ்லைட் பண்ணி அந்த ஏரோ மார்க் அந்த லைன் மாதிரி இருக்குது பார்த்திங்கனா, அதை ஸ்லைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா காட்டும். ஸோ மற்ற இதில் பாருங்கள் 19999 இருக்குது. இதே அந்த ஸ்க்ரோல் அதே தள்ளிட்டே வந்து May 12 வச்சு பார்த்திங்கன்னா 16994 எடுத்துக்கிட்டே 3050 rupees சம்திங் குறைஞ்சிருக்கு. தென் திருப்பியும் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்புறம் May 24 கிட்ட திருப்பியும் 3000 பக்கம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மே இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்து வச்சுங்க இன்னும் எப்படி சொல்கிறது ஒரு 3 மாதத்துக்கு வந்து ப்ரைஸே சுத்தமாக குறையவே இல்லை. பட் இப்போ வந்துட்டு 1000 rupees கம்மியாக இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கீழே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க பாருங்கள். ஸோ ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும் இந்த டைமில் வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் திஸ் குட் டைம் டு பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கிராஃபை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரேராக தான் ப்ரைஸ் குறையுது. குறைஞ்சிச்சினாலும் திருப்பியும் பழைய ரேட்டுக்கே போயிடுது. ஸோ ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கழித்து இப்போ 1000 rupees கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரேர் தான், இன்னும் கம்மியாக வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை வச்சு நம்ம ஒரு 75% டிசிஷன் எடுத்துடலாம். மீதி 25% நம்ம எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த ஆப்போட நேம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது விலை வரலாறு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. அதுதான் ப்ளே ஸ்டோரில் சிம்பிளாக சர்ச் பண்ணுங்கள். வரல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஆப்பை வந்து மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் பற்றி போகணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம முடியல வாங்க.